ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பார்க் போலா, இது உங்கள் பீஸ் பிரசன்ஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மார்வல் பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மானா என் கேம் படத்துக்காக வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பாட்டுகளை வந்து அவர் கம்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மியூசிக் கம்போஸ் பண்ணி அதுக்கான பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதுக்காக இந்த முயற்சி அப்படின்றது தான் நீ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம், மார்க்கெட்டிங். ஸோ மார்வல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மார்க்கெட்டிங் கையாளுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா, ஹால்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து தயாரிக்கிறாங்க, அதை டப் பண்ணி மற்ற மொழியில் விடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷ் இந்த மாதிரி மொழியில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ் தான், சைனீஸ் அண்ட் தென் ஜாப்பனீஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகளில் வந்து படத்து விடுவாங்க. ஸோ எப்பவுமே நமக்கு வர்றது பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 weeks லேட்டாக வரும். மேபி சில படங்கள் பார்த்திங்கன்னா 1 month லேட்டாக கூட வந்திருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்வல் கம்பெனி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க தயாரிக்கிற எல்லா படத்தையும் சேம் டேயில் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது காரணம் வந்து ஒன்று வந்து பைரசியாக இருந்தாலும், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து ஒரே டைமில் கிடைக்கணும் அப்படின்றதான் முக்கியமான எண்ணம். ஸோ அதே சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போய் நம்ம கேப்டன் மார்வல் படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொமோஷனில் இந்திய நடிகைகளை வச்சு அவங்க இறங்கியிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து நம்ம பிரையன் லார்சன் அண்ட் தென் சாமுவேல் ஜாக்சன் வந்திருந்தாலும் இவங்களை தாண்டி இன்னும் ஆட்கள் இங்கே நம்ம வந்து அவங்களுக்கு பரிச்சயமான ஆட்கள் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்க அப்படின்னா தமனா, காஜல் அருவால் அண்ட் தென் அதர்ஸ் எப்படி கூப்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே வகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு இப்போ மார்வல் கம்பெனி வந்து இந்தியாவில் இறங்குறாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவாகட்டும் சைனாவாகட்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ மற்ற கண்ட்ரியோட பணமதிப்பு அதிகமாக இருந்தாலும் அங்கே பார்க்குற மக்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்தியா, சைனா போன்ற நாடுகளை பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதில் பார்க்குற மக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு ஒரு படம் பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த படத்தை எத்தனை தரம்னா பார்ப்பாங்க அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உலக மார்க்கெட்டுக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளை ஆரம்பித்து மொபைல் வரைக்கும் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய மார்க்கெட்டை குறிவைக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்வல் வந்து இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அதிக ரசிகர்களை கொண்ட தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, ஸோ இந்த மூணு லாங்குவேஜ் இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல மொழிகள் இருந்தாலும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹிந்தி சொல்லுவாங்க, ரெண்டாவது தமிழ், மூணாவது தெலுங்கு, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மூணு மொழியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்வல் வந்து கையாளுறாங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் வருது, அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் அண்ட் தென் டைட்டில் ட்ராக்லாம் வருது. நம்ம படத்தில் கூடிய அந்த வசனங்கள் மட்டும் தான் நம்ம தமிழில் கேட்போம், மிச்சம் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி கேட்கக்கூடியது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த தமிழ் வசனங்கள் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு ஜானரில் இருக்கும். அதாவது அவங்க பண்ணுற காமெடி ஆகட்டும், அவங்க சொல்கிற வசனங்கள் ஆகட்டும், அவங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் தமிழை டப் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சில வசனங்கள் நம்மால் பெட்டராக பண்ணுவாங்க, சில வசனம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது தான் பார்த்திங்க அப்படின்னா மார்வல் என்ன பண்ணாங்க அப்படின்னா 7 வசனம் ஹையர் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதை கிளம்பு கொண்ட ஒருத்தர் அவர் எழுதினார் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா போன தடவை பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தியில் எழுதினவங்க வந்து நல்லா எழுதி அங்கே நல்லா சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு அண்ட் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கதை வந்து மோசமாக எழுதிட்டாங்க, அதாவது வசனங்களை மோசமாக எழுதிட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சு. ஸோ அது சரி பண்ணுறது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த துறையில் அங்கே யார் யார் பெரிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அதுக்கான வசனங்களை எழுத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட பெரிய ஆளுகளை யூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க நேம் இப்போதைக்கு நம்ம சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா போன தடவை பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கில் வந்து பிரபாஸ் வந்து சாரி பிரபாஸுங்கிற நம்ம ராணா பார்த்திங்க அப்படின்னா தேனோஸுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ரிஷயம் தெரிஞ்ச போது பார்த்திங்க அப்படின்னா மக்களோட மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா அது தேனோஸ் தாண்டி அது ராணா பண்ணுறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையுமே வரக்கூடாது, யார் பண்ணாலும் சரி ஆனால் அது வந்து தேனோஸாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிஸ்னி வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆளுக்கு வந்து அது டப்பிங் பண்ணுறாங்க. இருந்தாலும் நமக்கு சொல்லாமல் இருக்காங்க, மேபி படம் வந்ததுக்கப்புறம் கூட நமக்கு சொல்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் காலத்தில் இருக்காங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் வந்து என்னென்ன பாட்டு எழுத போகிறாரு, வழக்கமாக தமிழ் சாங்கில் வைக்கிற மாதிரி 5 பாட்டு உள்ள வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வைக்க மாட்டாங்க. ஹாலிவுட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி 5 சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 5 சாங் படத்தில் வராது, ஏதாவது 2 சாங் மட்டும் தான் வரும். அதாவது ஃபஸ்ட்டு டைட்டில் ட்ராக் ஓடும்போது வரும், கடைசியில் டைட்டில் ட்ராக் ஓடும்போது வரும். ஸோ இந்த மாதிரி மட்டும் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வரப்போதில் எப்படி ஒரு 5 சாங் தயார் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 2 சாங் தயார் பண்ணுவாங்க. அந்த 2 சாங் பார்த்திங்க அப்படின்னா 3 மொழியில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்தோட மார்வல் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மார்வல் வந்து இந்திய மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீ அடுத்து வரக்கூடிய எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தமிழில் வரும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் நம்ம கொடுத்துட்டாங்க, அதுபோக பிளாக் பேந்தர், ஆண்ட் மேன் எல்லா படம் பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங் போயிட்டுருக்குது. சில பல இஷ்யூ காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் அந்த படங்கள் இன்னும் நமக்கு தமிழில் கிடையாமல் இருக்குது, கூடி சீக்கிரமாக அதுவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வர காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா மார்வல் இந்திய மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுனால நமக்கு வர எல்லா படங்களும் தமிழில் டப்பிங் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேரக்டர்ஸ் அந்த மிகப்பெரிய மியூசிக்கரோட நம்ம என்ஜாய் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்குறது வந்து இல்லை அந்த இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த ஜோனர், அந்த காமெடி, அந்த சின்ஸ்லாம் இங்கே இல்லை அப்படின்ற பிரச்சனை நமக்கு இருக்காது. ஸோ மியூசிக் ஆகட்டும் அந்த ஜோனர் ஆகட்டும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த மார்வலோட நியூ அப்டேட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் லிங்க் கீழே மறக்க மாட்டேங்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.